சிறுவிளர்கள் என்னை விட்டு அவன் விக்கிரத்தை வழிபட்டாங்க, மதுபானம் பண்ணி வெறி கொண்டவர்களா இருந்தாங்க, ஆனாலும் கூட நான் அவர்களை மீட்பேன்னு சொன்னேனே. எப்படி தான் நேசித்தேனோ அது போல உபச்சாரியானவர்கள், அப்படி என்ன தேவனற்றவர்கள், பாவம் செய்தவர்கள், உளையான விக்கிர வழிபாட்டுக்காரர்கள், உலண்டு தவிக்கிற தேவனற்ற வாழ்க்கை வாழ்கிற அவங்க தான் விபச்சாரி, இருமனம் கொண்டவர். ஃபார்மாலிட்டி ஒரு ஃபியர் ஆஃப் காட் இருக்குங்க, தட்ஸ் அவ்வளவுதான். ஒரு சபைதான் மனவாளனை சந்திக்க ஆயத்தப்படுகிறதே. நீ உலகத்தில் 5,891 சபையில் இருக்குங்க, 5,891 சபையில் அல்ல. தேவன் எதிர்பார்க்கிறதே ஒரு ஸ்திரீயை. 1.5 கலை கோதுமை மாவுக்கு என்றால் அதனுடைய அடையாளமா தான் நம்ம அப்பத்தை புசிக்கிறோம். ஆக 30 வெள்ளிக்காசுக்கு தன்னை கிரயமாக்கி 1.5 கலை கோதுமைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து இந்த பூமியில் தான் வாழ்ந்த காலம், மனுகுல மீட்புக்காக 33 ஆண்டு காலங்கள் வாழ்ந்த அருமைய இரட்சகர். ஆக அதுதான் சொல்றாரு, தமக்காக காத்து கொண்டிருக்கிறவங்களை நான் எப்படி நேசித்து அழைத்து கொண்டேன்னா, எனக்கு மனவாட்டியாக தெரிந்து கொண்டேன்னா, சிறுவிளர்கள் என்னை விட்டு அவன் விக்கிரத்தை வழிபட்டாங்க, மதுபானம் பண்ணி வெறி கொண்டவர்களா இருந்தாங்க, ஆனாலும் கூட நான் அவர்களை மீட்பேன்னு சொன்னேனே, அவர்களுக்காக நான் மீட்பின் ஒரு வேலை வச்சிருக்கிறேனே, நான் அவர்களை நேசிக்கத்தான் செய்தாதான் சொல்றாரு. அந்நிய தேவர்களை மதித்து திராட்சரசங்களை பாத்திரம் விரும்புகிறான இஸ்ரவேல் புத்திர மேல் கர்த்தர் வைத்திருக்க அன்புக்கு ஒப்பாக அவ்வளவு அக்கிரமணியாய் இஸ்ரவேலர்கள் பண்ணினாலும் கூட அவர்கள் மேலே நான் அன்பு வைத்து அவர்களை நான் நேசிக்கிறேன், அவர்களில் 300 பங்கை நான் மீட்க சித்தம் கொண்டு இருக்கிறேன். அதை போல இன்னும் அதற்கு ஒப்பாக, அந்த அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய், ஓசியா தீர்க்கன் சொல்றாரு, நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் உபச்சாரியுமான ஒரு ஸ்திரீ நேசித்துக் கொள் என்று சொன்னார். பாருங்க, சிறைவளர்ல எப்படி தான் நேசித்தேனோ அது போல உபச்சாரியானவர்கள், அப்படி என்ன தேவனற்றவர்கள், பாவம் செய்தவர்கள், உளையான விக்கிர வழிபாட்டுக்காரர்கள், பாவத்திலேயே உலண்டு தவிக்கிற தேவனற்ற வாழ்க்கை வாழ்கிற அவங்க தான் உபச்சாரி, இருமனம் கொண்டவர்கள். இது ஃபார்மாலிட்டி, ஒரு ஃபியர் ஆஃப் காட் இருக்குங்க, தட்ஸ் அவ்வளவுதான். மற்றொரு உண்மையான தேவ பயம் கிடையாது அவங்களுக்கு. ஆக புறஜாதியானவர்கள் என்று நாம் விளங்கி கொள்ள சொல்லலாம். நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் உபச்சாரியவான் ஒரு ஸ்திரியை நேசித்துக் கொள். ஒரு ஸ்திரி தான், ஒரு சபைதான் மனவாளனை சந்திக்க ஆயத்தப்படுகிறதே. நீ உலகத்தில் 5,891 சபையில் இருக்குங்க, 5,891 சபையில் அல்ல. தேவன் எதிர்பார்க்கிறதே ஒரு ஸ்திரீயை, ஒரு ஸ்திரீயை அவர் நேசிக்கிறார். நீ இன்னும் போய் இந்த நேசரால் நேசிக்கப்பட்டவளும் உபச்சாரியமான ஒரு ஸ்திரீயை நேசித்துக் கொள் என்று சொன்னார். நான் அவளை எப்படி எனக்கு என் மனவாட்டியாய் என் நேசத்துக்குரியவளை சேர்த்துக்கொண்டேன்னா, நான் அவளை எனக்கு 15 வெள்ளிக்காசுக்கு விலைக்கு வாங்கினேன். எஸ் அப்பா, எத்தனை வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்கப்பட்டார், 30 வெள்ளிக்காசு. நான் அவளை புறஜாதியான பாவமான வாழ்க்கை வாழ்ந்த அவளை எனக்கு மனவாட்டியாக அவளை மனம் திரும்பி எனக்கா காத்திருக்க, நான் அவளை கிரயத்துக்கு கொண்டேன். 1 கொரிந்தியர் 6:19 நீங்கள் கிரயத்துக் கொள்ளப்பட்டீர்களே. வாசிங்க அந்த வசனத்தை, கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரி, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய நீங்க பாருங்க, கிரயத்துக்கு விலைக்கு வாங்கப்பட்டவங்க நாம. அப்போ நம்ம இயேசுவுக்கு அடிமை, நம் மனவளனுக்கு அடிமைங்க, அடிமையானவன் சுயாதீனமற்றவள், தன் எஜமானன் தன்னை கொண்டவன் தனக்கு விலைக்கு வாங்கினவன் என்ன சொல்றானோ அதன்படி நடக்கத்தான் இவனுக்கு தகுதி உண்டு. நான் சொல்றாரு,
நான் அவளை எனக்கு 15 வெள்ளிக்காசுக்கும் 1.5 கலம் வாதுமை கோதுமைக்கும் கொண்டேன். 1.5 கலங்க 1.5 கலம் என்னன்னு தெரியுங்களா? அருமை இரட்சகர் உலகத்தில் 33 ஆண்டு காலம் வாழ்ந்தாருங்க. 1 கலம் ஏறக்குறைய 20 வயசு என்று மதிப்பிடப்படுகிறது. 1.5 கலம் என்பது ஏறக்குறைய 30 அளவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவர் வாழ்ந்தது 30 வயசு வரைக்கும் நாசரேத்துள்ள வாழ்ந்தார். மீதியுள்ள 3 ஆண்டு காலங்கள் பாலஸ்தீனம் முழுவதும் யூதேயா சமாரிய கலிலேயா 3 மாநிலங்களில் அவர் சுற்றி தெரிந்த சுவிசேஷத்தை அறிவித்தார். ஆக இவர் 1.5 கலம் வார் கோதுமை, கோதுமை முற்றியது, பூர்ணமானது. ஆக நேசர் தன்னை 1.5 கல கோதுமை மாவுக்கு என்றால் அதனுடைய அடையாளமாக தான் அப்பத்தை புசிக்கிறோம். ஆக 30 வெள்ளிக்காசுக்கு தன்னை கிரயமாக்கி 1.5 கல கோதுமைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து இந்த பூமியில் தான் வாழ்ந்த காலம் மனுகுல மீட்புக்காக 33 ஆண்டு காலங்கள் வாழ்ந்த அருமைய இரட்சகர் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்த சபையின் பிள்ளைகளை ரட்சிப்பில் பூர்ணர்களான மனமாற்றியான தகுதியடைய அவர்களை நான் கிரயத்திற்கு கொண்டேன். அவளை நான் 15 வெள்ளிக்காசுக்கும் 1.5 கலம் வாதுமை கோதுமைக்கும் கொண்டேன். அவளை பார்த்து சொல்றாரு, அவளை நோக்கி நீ வேசித்தனம் அண்ணாமலும் ஒருவனை சேராமலும் அனைகனால் எனக்கா காத்திரு உனக்காக நான் காத்திருப்பேன் என்றேன்.